ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவாதி முத்தியம் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் இது வந்து ஒரு தெலுங்கு படம். அண்ட் இது வந்து நிறையா ரீசெண்டாக வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நான் ஏன் சொல்கிறேங்க நீங்கள் படத்தை தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது தியேட்டரில் நிறையா பேர் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல படமாக நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்குன்னே இந்த டீமை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அண்ட் இதை டைரக்ட் பண்ண லக்ஷ்மண் கே கிருஷ்ணாவுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து என்ன தான் வந்து ஒரு பழைய சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங் அண்ட் முக்கியமாக வந்து காமெடி. ஸோ அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆனதால் மட்டும்தான் இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல படமாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் அதே மாதிரி இதில் நிறையா சீனியர் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த அவங்களோட ஆக்டிங்கும் பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ சீனியர் ஆக்டர்னு சொல்கிறப்ப நம்ம கோபராஜு ரமணா அண்ட் நரேஷ், ஸோ அவங்களோட காமெடி வந்து செகண்ட் ஹாஃபில் வரும். ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து அதை நல்லாவே ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த படம், அதாவது நம்ம சுவாதி முத்தியம் வந்து கோஸ்ட் காட்ஃபாதர், அதாவது நம்ம நாகார்ஜுனா நடித்த கோஸ்ட் அண்ட் சிரஞ்சீவி நடித்த காட்ஃபாதர், இந்த ரெண்டு படங்களுக்கும் நடுவில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தசரா அந்த ஹாலிடேஸை கவர் பண்ணுற விதமாக. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோவா யாராலையும் ரொம்ப பேசப்படாத படம், பட் ஆனால் நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்கு எந்த மாதிரி படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு என்டர்டெய்னர் படம் தான் இது. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வெல்லம் கொண்ட கணேஷ் வந்து ஒரு நார்மலான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. அதாவது ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு நிறையா பொண்ணு வந்து நிறையா பேர் பார்த்துட்டே வராங்க அண்ட் எந்த பொண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. அப்போ தான் நம்ம வர்ஷாவை வந்து அவங்க பொண்ணு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி பொண்ணும் பார்த்துடுறாங்க, அவன் வர்ஷாவுக்கும் பிடிச்சி போயிடுது அண்டு நம்ம கணேஷுக்கும் பிடிச்சி போயிடுது. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி லவ் பண்ணி கடைசியில் கல்யாணம் ஸ்டேஜுக்கு வரையும் வராங்க. ஆனால் அப்போ வந்து நம்ம ஹீரோ ஒரு டைமில் பண்ண விஷயம் வந்து அந்த டைமில் வந்து வெளியாகுது. அதுக்கு அதனால் அவரோட கல்யாணம் வந்து நின்று போகுது. அதுக்கப்புறம் மீதி கதை என்ன ஆச்சு அப்படிங்கிறதா மீதி கதையாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து அந்த கல்யாணம் நின்று போச்சு, அவர் என்ன பண்ணார், அண்ட் கடைசியில் வந்து கணேஷ் வந்து அதை சால்வ் பண்ணி நம்ம வருஷம் வந்து கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதா மீதி கதையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான படம் தான் இது. அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாயபுளான எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் காமெடி வந்து அங்கங்கே வைக்கணும்னு வைக்காமல் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியே அந்த காமெடியை கொடுத்ததுனால தான் இந்த படம் வந்து நல்லாவே காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக இன்னும் இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையுமே உங்களை போர் அடிக்காமல் இந்த படம் வந்து கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டு, ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்கான அந்த ரீசன் அண்ட் அதை சுற்றியே அந்த செகண்ட் ஆஃப் நாங்கள் நகர்ற விதம், ஸோ எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் வேறு விதமாக கொடுத்துருந்தா கூட இது போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் பண்ணாமல் டீசெண்டாக பிளெயினாக நீட்டாக சிம்பிளாக கொடுத்துருந்தால இந்த படம் எல்லாராலையும் இப்போ பாராட்டப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமாக இருக்குது. ஸோ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் சப்போஸ் இந்த படம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.